சொல்றேன். இப்போ பேர் அமைக்கும் போது இன்சில் வைக்கலாமான்னு சொல்ல பேர் கேட்குறாங்க, இன்சிலோட பேர் அமைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தகுந்தப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ டிஎம்எஸ் டிஎம் சவுந்தரராஜன் ஒரு பேர், சரிங்களா? இந்த பேர் சவுந்தரராஜன் பேர். அப்போ டி சவுந்தரராஜன் சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆமா, டிஎம்எஸ் சொன்னீங்க தெரியும். ஆமா, சரிங்களா? இப்போ ராமச்சந்திரன் சொன்னா தெரியாது, எம்ஜிஆர் சொன்னா தெரியும். அப்போ இந்த இரண்டு இரண்டு எழுத்துக்கள் வந்து அவங்க வாழ்க்கையில உச்ச நிலையை அடைய வைக்குது, பிஏபி அந்தஸ்து கொடுக்குது, சரியா? உங்க சுற்றுவட்டத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப கவனிக்கும் போது ஆமா அவர் நமக்கு அப்படி கூப்பிடுவோம் இப்படி கூப்பிடுவோம் விழிப்புணர்வோட பார்க்கும்போது கொஞ்சம் விஷயங்கள் நிறைய தெரிய வருது. எஸ் எஸ் பிரியாணி, எஸ் எஸ் ஹைதராபாத், ஓகே. எழுத்துக்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த ஏன் இந்த இரண்டு எழுத்துக்கள் நம்ம வைக்கிறோம், இதை வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கா தெரியுமா? துர்கா போட்டிருக்காங்க, சச்சின் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் போட்டிருக்காங்க. சூப்பர், எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய ஆட்கள். ஏன் இங்க இன்சில் நம்ம சேர்க்கிறோங்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இன்சில் ரெண்டு வருது, ஏன் ரெண்டு தெரியல சார், உங்களுக்கு என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு ரெண்டு இன்சில் சேரும்போது அவங்க வெற்றி அடையலாம். சில பேர் வந்து அவங்க அம்மா அப்பா பேர் சேர்த்துக்கிறாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய அப்பா பேரும் ஊர் பேரும் சேர்த்து நான் இன்சில் வச்சு பார்த்துருக்கேன், அது மாதிரி வைக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படின்றது ரொம்ப டீட்டெயில் தெரியாது சார். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒன்பது கிரகம், ஒன்பது கிரகம் இருக்கு. ஒன்பது கிரகத்தில் வந்து ஏழு ஏழு கிரகத்துக்கு மட்டும் தான் வீடு இருக்கு. ஆமாம், இரண்டு கிரகங்களுக்கு வீடு கிடையாது. ஓகே, ராகு கேதுக்கு வீடு கிடையாது, சரியா? சார் இங்கே எட்டு வரைக்கும் தான் போனேன், இங்கே சொல்ல நான் இங்கே நார்மலாக சொல்கிறேன். இங்கே பேர் எழுத்துக்கள் ஒன்பது கிடையாது, ஒன்பது வராது, ஒன்பது வந்து கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது. ஓ ரைட் சார், செவ்வாய்க்கு எழுத்துக்கள் கிடையாது, அதை விட்டுட்டோம். ஆனால் மொத்தம் ஒன்பது கிரகம். ஓகே ஓகே, சரிங்களா? ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க, பன்னெண்டு வீடுகளில். ஆனால் இரண்டு கிரகத்தை மட்டும் வீடு கொடுக்கல, அந்த இரண்டு கிரகம் எங்கே போய் அமர்ந்தோ அதுதான் அவங்க வீடு, சரியா? ஓகே. அப்போது எப்போல்லாம் நீங்கள் வந்து இன்சிலில் ஒரு பேரை கூப்பிட்றீங்களோ அப்போ வந்து ராகு கேது அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். ஓ, இப்போது டிஎம்எஸ் கூப்பிட்டீங்கனாலே அங்கே ராகு கேது உள்ளே வந்துட்டாங்க அர்த்தம். ஓகே ஓகே ஓகே, ரெண்டு ரெண்டு இன்சில் முன்னாடி வந்துருச்சுன்னா ராகு கேது அது ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு கிரகங்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் பேர் போகணும் கிடைக்கும், சரிங்களா? ஆக்சுவலாக நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ, சில கம்பெனி நவீன் குமார் ஒருத்தர் போட்டிருக்காரு, பிரமிட் நம்பர் 99 வருது தான் சார் அவருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வளர்ச்சின்றது நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும், வளர்ச்சிங்க சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம்னா அவர் பேர் வந்து சரியான அமைச்சிருக்காருன்னு பார்த்துக்கணும். ஓகே, அவருடைய பிறந்த தேதிக்கு தகுந்த போல பேர் அமைஞ்சிருக்கா, ஜாதகப்படி முதல் எழுத்து முரட்டாம வந்து சரியா அமைஞ்சிருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கணும். எஸ் எஸ் ராமச்சந்திரனா, எஸ் எஸ் ராஜமௌலி. ஓகே, சரியா? எல்லாமே எழுத்துக்கள், இது வந்து ராகக்கேதனுடைய எழுத்துக்கள் ரெண்டுமே. ஓகே, சரிங்களா? உங்களுடைய பேர்ல இந்த ரெண்டு எழுத்துக்கள் முடிவு வந்துச்சுனாலே நேரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் உங்களுடைய சர்க்கிளில் நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் இனிஷியலில் வந்து ஃபேமஸாக இருக்கவங்க யாராச்சும் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அது போய் சேரட்டும். எல்லா இஷ்யூ ஓகே.
ஏன் வந்து அந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் சரி இந்த கலைத்துறையில் சரி சாதிக்கிறாங்க அப்படின்னா திராவுக்கு எது இல்லையா அவங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துச்சுன்னா அவங்கள அப்ள கொண்டு போயிடும். அதே போல கலைத்துறையில் ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எஞ்சில் உள்ளது இருக்கு. ராகு கேதுக்கு வந்து சரியான படி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டே இருப்பாங்க. சூப்பர் சார், சூப்பர், நல்ல தகவல். சரியா, ஓகே சார். அடுத்தது வந்து இந்த தகவல் எல்லாம் நேயர்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை எல்லாம் தெரியுமா? இந்த வீடியோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த லைவ் அதை பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய ஷேர் பண்றது தான் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு. நிறைய பேருக்கு போய் இதை சேரும். பி வி சிந்து. ஆ, ஓகே சார், சரிங்க. அதேமாரி பிடி உஷா. ஓகே, ஓகே. இல்லை நம்ம அஸ்ட்ராலஜி துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நார்த்தில் பிவி ராமன் பிவி ராமன் அவங்களாமே சாதிச்சிருக்கிறாங்க. அதான் ரெண்டு 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 இன்ச்சில் யாருமே பயன்படுத்துகிறாங்களோ அவங்களும் சாதனையாளர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். வெற்றி ஒரு நேர்களுக்காக ஒரு ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணலான் இருக்கோம்.